கர்த்தர் சொல்றார், இனிமேட்டு உன் வாழ்க்கையை நான் எப்படி மாத்த போறேன், உன்னை ஒரு சாட்சியை மாற்ற போறேன், உன்னை ஊழியக்காரனை மாற்ற போறேன், நீ எழுப்பி பிரகாசிப்ப, என்னை இதுவரையும் துன்பப்படுத்தின நீ இனி உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலும் என்னை மகிமைப்படுத்த போகிற இந்த நாள் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாள் கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை எடுத்து படிப்போமா? அப்போஸ்தலர் 26:16 இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில் நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்காகவும் உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துவதற்காக உனக்கு நான் தரிசனமாகினேன். ஒரு ஆலேலூயா சொல்லுமே. கரங்களை தட்டி கர்த்தர் மகிமை செலுத்துவோமா? கரங்களை தட்டுவோமே. கர்த்தர் இந்த நாள் சொல்லுகிறார், முதலாவது வசனத்தை படிங்க. இப்பொழுது நீ எழுந்து, முதலாவது சொல்றார் நீ முதலா எந்திரி, ரெண்டாவது கால் ஊன்றி நில். இப்ப சேத்துலயோ பள்ளத்திலேயோ யாரோ விழுந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவங்கள கை தூக்கி எடுக்கும் பொழுது முதல் என்ன சொல்லணும், முதல் நில்லுப்பா அப்படின்னு. அவன் தள்ளாந்து நிப்பா, நம்ம பேலன்ஸ் பண்ணியிருப்போம். அவன் சில பேர் ரொம்ப நோயாளி, ரொம்ப ஜுரத்தில் இருக்கும் போது அப்படியே எந்திரிக்க முடியாமல் எந்திப்பாங்க, இல்லை கால் உடஞ்சி வலிக்க முடியாமல் எந்திப்பாங்க. இது எந்திக்கிறது நிற்கிறது, யாராவது ஒரு பேலன்ஸில் தாங்கி ஏதோ ஒரு சப்போர்ட்டை வச்சுட்டு எந்திச்சு நிற்கிறோம். காலூன்றி நிற்கணும், எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் நான் மட்டும் ஸ்டெடியாக நிற்கிறோம். ராமன் சொல்லுவேன், கரங்களை தட்டி கத்திர மாதிரி சொல்லணும், கரங்களை தட்டுங்களேன், கரங்களை எடுத்துகிட்டு வந்தவங்க தட்டுங்களேன். ராமன் சொல்லுவேன். அப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல யாரையாவது சார்ந்து தான் இருக்கிறோம், ஆனா தேவன் அப்படி இல்லை. ராமன் சொல்லுமே, அவருக்கு உதவி. இன்னைக்கு ஒரு பாட்டு பாடணும், என்ன பாட்டு? அவர் உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், கரத்தின் வல்லமை செய்து முடிக்கும். அப்போ அவர் கையில இருக்கு எல்லாமே. இன்னைக்கு நம்ம மனிதர் யாரையாவது சார்ந்து நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம், பலன் இல்லாதபடி, நம்ம காலில் நிற்க முடியாதபடி, சொந்த காலில் நிற்க முடியாதபடி, சத்துருவானும் நம்மளை பலப்படுத்தி கொண்டு இல்லாத பலம் படாதபடி பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆமா தானே? எந்தெந்த காரியத்தில் நம்ம கால் ஊன்றி நிற்க முடியாதபடி, ஸ்ட்ராங்காக நிற்காதபடி எங்கெங்கே இருக்கிறோம்னா, முதல காரியம் ஊழியத்தில், ஜபத்தில், கர்த்தரோடு இருக்கிற ஐக்கியத்தில், நாதியில இருந்த அன்பு இன்னும் ஜாஸ்தியாயி கொண்டே இருக்குன்னு சொல்றவங்க எத்தனை பேர் கத்தர்கிட்ட சொல்லுங்களேன். ஆரம்பத்தில் சர்ச்சி எப்போ பாஸ்டர் திறப்பீங்க, சர்ச்சி எப்போ பாஸ்டர் மூடுவீங்க, சாவிந்தா கொடுங்க நான் ஜெபம் பண்ணிட்டு போறேன்னு வீங்க. கொஞ்சம் வளர வளர நான் அப்புறம் வரேன் பாஸ்டர், ராமன் சொல்லுவேமே. என் கூட நிறைய பேர் ஊழியத்துக்கு வருவாங்க, ஆரம்பத்தில் தொடர்ந்து வந்துனே இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணால் கூட ரிங்கு போனால் எடுக்க மாட்டாங்க, ஏன்னா ஃபோன் அட்டன் பண்ணிட்டா கூட்டுருவாரே பாஸ்டர். ராமேன் சொல்லுமே, நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு எப்படி இருக்கும், நம்ம எடுத்த காரியத்தில் நிலைத்து நிற்க முடியாதபடி, அது ஊழியமாக இருக்கட்டும், சொந்த வேலையாக இருக்கட்டும், சொந்த பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை வீடு கட்டணும் முயற்சி பண்ணியிருப்பீங்க, அந்த முயற்சி நடக்காது. இல்லை என் பிள்ளைக்கு திருமணமாகும் நினைச்சிருப்பீங்க, முயற்சி பண்ணுவீங்க, ஆனால் என்ன இருக்காது, அதில் கரெக்டாக காலூன்றி நிற்க முடியாதபடி நீங்கள் தளர்ந்து போனவர்களாக இருக்கீங்க. ஒரு ஆமென் சொல்லுவேன். இன்னைக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையில் தளர்ந்து போய் நிற்கிற உன்னை அவர் எப்படி நிற்க சொல்கிறாரு, முதல்ல அது எந்திரி, அப்புறம் காலூன்றி நில், உன் பலத்தில் நில், நான் உனக்கு பலத்தை கொடுக்குறேன்னு கர்த்தர் சொல்லுகிறேன். இங்கே சவுல் பவுலாக மாறுறாரு, அவரோட வேலை என்னன்னா, யார் யார் ரசிக்கப்பட்டாங்க, யார் யார் சபைக்கு போகிறாங்க, எங்கே கூட்ட போகிறாங்க, அதெல்லாம் உடைக்கிறது, அவங்களாம் சாவடிக்கிறது, இப்படி பல பேர் சாவடித்தவர் தான் இந்த பவுல். இன்னொரு கூட்டத்தை அடிக்கலான்னு சொல்லி போய்கொண்டிருக்காரு, கத்த தரிசனம் ஆகி சொல்கிறாரு, யாருப்பா ஆண்டவரே நீங்கள் யாருன்னு கேட்குறேன். அவன் சொல்கிறான், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். ராமன் சொல்லுமே, ராமன் சொல்லுமே. அது போவதற்கு முன்பாக முதலாவது எதில் தளர்ந்து போகிறோம், ஊழியத்தில்.
ஊழிய பாதையில் ஜெபம். நிறைய பேர் என்ன பண்ணுவோம், முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணியிருப்பீங்க ஆதியில். இப்போ எத்தனை பேர் முழங்கால் போடுறீங்க? முட்டி வலிக்குது பாஸ்டர். ஒருத்தர் தான் கை தூக்குறாரு, அவர் அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு கேட்டதான்னு தெரியும். எத்தனை பேர் மணிக்கணக்காக அதிகாலையில் ஜெபம் பண்ணுறீங்க? கை தூக்குறது யாருமே இல்லை. நம்மெல்லாம் காக்கா குழியில் பார்த்துருக்கீங்களா? அப்படி தண்ணியில் போய் இப்படி பண்ணும், அது அவ்வளோதான், குளிச்சிச்சு தலையை மட்டும் என்ன பண்ணோம், இப்படி பண்ணோம். இந்த ஜெபம் தான் நம்ம. ஒரு பிரதர்கிட்ட கேட்குறேன், பிரதர் ஜெபம் பண்ணுறீங்களா? ஆ பாஸ்டர், நான் டெய்லி ரெண்டு முறை பண்ணுறேன்னு. ரெண்டு முறை பண்ணுறீங்களா? என்ன பண்ணுறீங்க? நைட்டு பண்ணுவேன், காலைல பண்ணுவேன். நைட்டு என்ன பண்ணுறீங்க? இந்த நாளை கொடுத்ததுக்கு நன்றிட்ட பாரு, அவ்வளோதான். காலைல எழுந்தோன்னே இந்த நாளை கொடுத்ததுக்கு நன்றி. ஒரே ஜபந்தான். ஒருத்தர் ஸ்பெஷலாக பாஸ்டர், அப்போ நான் மூணு வாட்டி பண்ணுறேன். என்னென்னா சாப்பிடும் போது பண்ணுறான் அவர். இந்த சாப்பாடு கொடுத்ததுக்கு நன்றி. நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன ஜபத்தை ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மணிக்கணக்காக, இயேசுவே நீ தான் எல்லாம், நீ தான் எல்லாம், நீ கர்த்தரிடத்தில் நீ இன்னும் கிட்ட சேர 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 நீ கால் ஊன்றி நிற்க நிற்க உன் பலன் பெருகும். ஆனால் நம்ம பலன் சுருகி கொண்டே போதுன்னா என்ன அர்த்தம்? எங்கே நீ கால் ஊன்றி பேஸ்மெண்ட் போட்டி, அந்த பேஸ்மெண்ட்டில் என்ன இல்லை, சத்து இல்லை. ஒரு ஆமென் சொல்லுவோமே, ஒரு ஆமென் சொல்லுவோமே. நான் கர்த்தர் சொல்லிக்கிறேன், நான் உனக்கு பலனாக இருக்கிறேன். இங்கே கிராமத்தில் எத்தனை பேர், கிராமத்தில் நான் பிறந்து வளர்ந்தேன்னு சொல்லுவாங்க எத்தனை பேர்? ஒருத்தர் தூக்குறாங்க, ரெண்டு மூணு நாலு அஞ்சு. சுமை தாங்கின்னு ஒரு கல் உண்டு கிராமத்தில், எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு. அது எவ்வளோ ஹைட்டில் இருக்கும்? தலை வரையும் தான் நம்ம ஹைட்டில் தான் இருக்கும் சுமை தாங்கின்ட்டு. என்னென்னா எல் ஷேப், பா ஷேப்பில் இருக்கும், ரெண்டு கல் இருக்கும், மேலே ஒரு ஃப்ளாட்டாக ஒரு கல் வச்சுருப்பாங்க. எதுக்குன்னே தெரியாது. நீங்கள் என்ன சின்ன பசங்க ராட்டினை சுற்றி வரலான்னு சொல்லி கயிறு கட்டி வச்சுருப்பாங்கன்னா எதற்கு அதுன்னா, அந்த காலத்தில் வாகனங்கள் கிடையாது. கிராமத்தில் தண்ணி தூக்கிட்டு போகிறது எது கொண்டு வந்தாலும் தலைக்கு மேலே வச்சுட்டு தான் தூக்கிட்டு வருவாங்க. அப்படி தலைக்கு மேலே அவங்க வச்சுட்டு ரொம்ப தூரம் தூக்கிட்டு வந்த பிறகு அவங்க களைப்பு இறக்கி வச்சுட்டு திருப்பி ஏற்றுனோன்னா குனிஞ்சிட்டாவே டயர்டு, அவங்களுக்கு ரொம்ப சோர்வடைஞ்சிருவாங்க. அவ்வளோ பெரிய வெயிட்டு எடுத்து கீழே வச்சு திருப்பி யாராவது தூக்கி மேலே வைக்கிறதுக்குள்ளே டயர்டாயிடுவாங்க, ஏன்டா இறக்கி வச்சோன்னு இருக்கும். அப்போ அந்த காலத்தில் கிராமத்தில் சுமை தாங்கின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் கல் வச்சுருப்பாங்க. என்ன ஹைட்டுன்னா நம்ம என் தலையிட்டு, ஒரு ஒருத்தருக்கு சில பேருக்கு ஆறு அடி ஏழு அடி அஞ்சு அடியில் அந்த அஞ்சு அடியில் அந்த கல் இருக்கும். இவங்க அப்படியே எடுத்துன்னு போயிட்டு அங்கே வச்சுருவாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க, அப்படி வைப்பாங்க. உக்காந்தா என்ன ஆகிடுமா, கீழே இறக்கி குனிஞ்சிட்டா என்ன ஆகிடுமா, கால் தளர்ந்து போயிடுமா. ஒரு எப்படி அந்த கால்கள் தளராதபடி ஒவ்வொரு கிராமத்திலையும் சுமை தாங்கி உண்டு. நம்ம வீட்டில் இருக்க இன்றைக்கி யாரும் பயன்படுத்துறது இல்லை. இப்போ நான் சொல்லி தான் தெரியுமா எத்தனை பேருக்கு, இல்லை எத்தனை பேருக்கு எனக்கு இந்த விஷயம் தெரியும்னு சொல்கிறீங்களா? ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு சுமை தாங்கி உண்டு. நம்ம வாழ்க்கையில் சுமை தாங்கியாக இருக்கிறவரே இயேசு கிறிஸ்துவர். ஆமென் சொல்லுமே, ஒரு ஆமென் சொல்லுமே. அவரிடத்துல உன் பாரத்தை நில். அந்த சுமை தாங்கி இருக்கிற அந்த கல் எப்படி இருக்குன்னா, ரெண்டு பாறாங்கல் இருக்கும், மேலே ஒரு பாறாங்கல் இருக்கும், அது லேசில் விழாது. அது மேலே எவ்வளோ வெயிட் வேணால் வைக்கலாம். உன் பாரத்தை கத்த சொல்லுகிறேன், நான் சுமக்கிறேன், உன் கால்களை தளர விடாதே. ஒரு ஆமென் சொல்லுமே, உன் கால்களை நான் தள்ளாட விட மாட்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இங்கே நம்ம விசுவாசத்தில் தளர்ந்து போனதாய் இரண்டாவது காணப்படுகிறோம். முதலாவது ஊழியம், ஐக்கியம், ஜபம், இதில் ரெண்டாவது விசுவாசம். ஆரம்பத்தில் கர்த்தர் சொன்னால் நடக்கும்னு சொல்லிட்டு விசுவாசிப்பீங்க. ஒரு சூழ்நிலை, ஒரு நெருக்கம் வந்தால் போதும், ஐயோ என் வாழ்க்கை தோற்று போயிடுச்சு, என் வாழ்க்கை நான் அவ்வளோதான், சோர்ந்து போய் உக்காந்து ஓடுகிற ஓட்டத்தை நிறுத்தினவர்களாக இருக்கிறோம். உங்கள் விசுவாசத்தில் ஊன்றி நிற்காதபடி, இது என் கர்த்தர் சொன்னார், என் பிள்ளைக்கு திருமணமாகும், நிச்சயமாக எனக்கு குழந்தை பிறக்கும், நிச்சயமாக என் பிஸ்னஸ் நல்லபடியாக வரும், நிச்சயமாக நான் வீடு கட்டுவேன், நிச்சயமாக நான் சொந்த இடம் வாங்குவேன், நிச்சயமாக என் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் வரும்னு சொல்லிட்டு வாக்கு தத்தத்தில் எத்தனை பேர் நிலைச்சி நிற்கிறீங்களோ அத்தனை பேருக்கும் கர்த்தர் அவர் துணையாக நிற்கிறார். ராமன் சொல்லுவேன், ஒரு ஆமென் சொல்லுவேன். நம்ம விசுவாசத்தில் நினச்சி நிற்கிறது, ஆனால் கிறிஸ்துவ பேர் விசுவாசின் பேர், ஆனால் விசுவாசியாக இருக்க மாட்டோம், விசுவாசம் மற்றவர்களாக இருக்கும். இனிமேல் நம்ம பேர் என்னது? விசுவாசிக்கு ஆப்போசிட் என்னது? அவிவிசுவாசி. சொல்லுங்கள், நான் தான் அவிவிசு. உண்மை அதுதான்,
பேருக்கு வேணா சொல்லிக்கல நான் விசுவாசின்ட்டு, ஆனா அவிசுவாசியா இருக்கிறோம். விசுவாசி இருக்கனா பக்கத்துல இருக்கவங்க அப்படியே கைப்பிடிங்க, பக்கத்துல இருக்கவங்க அவங்க பிரச்சனையை கேளுங்க. 100,000 கடன்னா அந்த கடன் நீங்க ஜெபம் பண்ண உடனே டப்புன்னு வந்துடணும், நோய்கள் குணமான. இதான் விசுவாசம். கர்த்தர் சொல்ற என்ன என்னைக்கு பின் வருகிறவர்கள் பெரிய காரியங்களை செய்வார்கள் என்று. அப்போஸ்தலர் செஞ்சாங்களா? அவர் சொன்னது போல அவங்க அப்போஸ்தலர்கள். இயேசு கிறிஸ்து மரித்தோர்ல உயிர்த்தது 4 பேர் தான், ஆனா அப்போஸ்தலர் போற இடத்தெல்லாம் கொத்து கொத்தா கொத்து கொத்தா நிழல் பட்டு வியாதியஸ்தர் குணமாகினார்கள். ராமன் சொல்லுவோமே. ஆனா நம்ம ஜெபம் பண்ண, ஜெபம் பண்றேன் சிஸ்டர், வீட்டுக்கு போங்க, ஒரு வாரம் கழிச்சு திருப்ப ஜெபம் பண்றேன். இதல்ல விசுவாசம் என்பது கர்த்தர் சொன்னால் ஆகும். ராமன் சொல்லுமே. நிச்சயமாகவே என் விண்ணப்பத்திற்கு பதில் உண்டு, நிச்சயமாகவே என் விண்ணப்பத்திற்கு பதில் உண்டு, என் பிள்ளைங்க வாழ்க்கைக்கு பதில் உண்டு என்று நீ விசுவாசிக்கணும். ராமன் சொல்லுமே. ரெண்டாவது மூணாவது முக்கியமான காரியத்தில் விழுந்து போயிடுறோம். என்ன காரியம்? காலுண்டு நிற்கிறதில்ல யாருமே உலகத்தில் இயேசு கிறிஸ்து தவிர. ஒரு காரியம் சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். ஆ, பாவமா? பாவத்தில் கால் ஊண்டி நிற்கணுமா? அன்பு. ராமன் சொல்லுங்களேன். அன்புல இயேசு கிறிஸ்து கிட்ட வச்சிருக்க அன்பு நாளுக்கு நாள் அப்படியே முன்னாடி உட்காந்து நிற்பாங்க, அப்படியே போவாங்க, அப்படியே போவோம், லாஸ்ட்ல போவோம், அதோட வர்றதே இல்லை. 10 மணி சர்ச்சைக்கு 11 மணிக்கு 12 மணிக்கு வர்றது அன்பு கிடையாது. வண்டியே கிடைக்கலையா? 10 மணிக்கு லோன் கொடுக்குறேன்னா வந்துடுவோம்ல, 9:05 வந்து வெயிட் பண்ணுவோம். ஒரு ராமன் சொல்லுவோமே. நம்ம வாழ்க்கையில் எப்படி அன்பு இருக்கு? கணவன் மனைவி மேலே வைக்கிற அன்பு நாளுக்கு நாள் நலிவடைந்து கொண்டே இருக்கு, உண்மையா இல்லையா? கல்யாணம் ஆன புதுசில் நீ தான் என் உயிர், நான் தான் உயிர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தாலி கட்டுறதுக்கு பதில் கழுத்து நிறுக்க ஆரம்பிப்பாங்க. ஒன்று கஷ்டத்தில், ஒன்று வார்த்தையில், எதையாவது வருதுல. மனைவியோ கணவன் மேலே அன்பு வைக்கிறது ஆரம்பத்தில் நாளுக்கு நாள் அப்படி சுருங்கி கொண்டே இருக்கும். சரி, கணவன் மனைவி அன்பு தான் அப்படியா? பெற்றோர் பிள்ளை குழந்தை பிறந்தவனு கொஞ்சுவீங்க, அதுக்கப்புறம் தூக்குறதுக்கு என்ன பண்ணுவோம்? யாராவது ஒருத்தர் வெளியே டூருக்குலாம் போனா வச்சுங்களேன், குழந்தை தூக்கின்னு வருவாங்க, கூட யாராவது கூட்டின்னு வந்துடுவாங்க. நீ வரையாம டூருக்கு வாமா, ஏன் சொல்லுங்க? குழந்தை தூக்குறதுக்கு ஒரு ஆள் வேணும். அந்த குழந்தை சிரிச்சுட்டா, ஏய் நல்லா சிரிக்குதுன்னு ஒன்னே தூக்கிடுவாங்க, ஒன்று தான்ப்பா வருது. குழந்தை உங்ககிட்ட தான் கேட்குது, அந்த குழந்தை அழுதாலும் அது அப்படிதான் சாக்லேட் வாங்கி சரியா போயிடும். ராமன் சொல்லுமே. குழந்தை மேல பெற்றோர் வைக்கிற அன்பு நாளுக்கு நாள். இன்னைக்கு கேஸ் போடுறது பெற்றோர் பிள்ளைக்கு, பிள்ளைங்க பெற்றோருக்கு மத்தியில தான் கேஸ் நடக்குது. அன்பு இல்லை. சரி பரவாயில்ல, சகோதர சகோதரி சிநேகம், உன் சொந்த சகோதரியும் சகோதரியும் சிநேகிக்கிறோமா? வச்சிருக்க அன்பு நாளுக்கு நாள் நடைபெற்று கொண்டிருக்கு. இன்னைக்கு நிறைய போராட்டங்கள், சொத்து பிரச்சனை, இடம் பிரச்சனை, போராம எல்லாமே எங்க இருக்கு? சகோதர சகோதரி கிட்ட இருந்து வந்து கொண்டிருக்கு. சரி, இங்கே ஓகே, நண்பனுக்காக உயிரை கொடுக்கணுன்றோம். எல்கேஜி படிக்கும் போது ஒரு நண்பர் இருந்திருப்போம், இப்போ கிடையாது. அவங்க பிளஸ் ஒன் டென்த்து வரை ஒரு ஸ்கூல் படிக்கிற ஒரு நண்பர் இருந்திருப்பாங்க, இப்போ இருந்திருக்காங்களா? இருக்காது. காலேஜ் படிக்கும் போது ஒரு நண்பர், அவங்களும் கிடையாது. வேலைக்கு போகும்போது ஒரு நண்பர், ஆலயத்துக்கு ஒரு நண்பர், எந்த நண்பருக்குமே நம்ம நிலைச்சி நிற்கிறது இல்லை. ஒரு ஆமேன் சொல்லுமே, சத்தமாக அழிலையே சொல்லுமே, சத்தமாக சொல்லுமே. கூட பக்கத்தில் சர்ச்சி ரொம்ப பாரம்பரிய சர்ச்சின்னு வச்சுங்களேன், வந்தால் இந்த சேரில் தான் உட்காரன்னு உட்காருவாங்க. அது சகோதரி ஃபோன் பண்ணிட்டு எனக்கு ஒரு சேரை பிடிச்சி வை. அவங்க என்ன பண்ணுவாங்க, மின்னெல்லாம் வேறு இடத்துல என்ன வைப்பாங்க, சில்பரியோ கட்சிப்போ வைப்பாங்க, ஆனால் சர்ச்சில் டீசெண்டாக பைபிள் வச்சுப்போம். அவங்க வராங்க. ஓகே, இது நாளுக்கு நாள் என்னாவோ சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. இவங்க இங்கே உட்காந்து அவங்க அங்கே உட்காந்துருப்பாங்க, பக்கத்தில் ரெண்டு பேருக்கு முட்டிக்கும். இதுதான் வாழ்க்கை. எந்த ஒரு நிலைச்சான வாழ்க்கையில் போதகர் மத்தியில் நல்ல ஐக்கியம் இருக்கும். பாஸ்டர் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரு, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஐயோ பாஸ்டர் பக்கம் போனால் ஏதாவது சொல்லிடுவார், வேணவே வேணாம். ராமன் சொல்லுமே. நம்ம ஐக்கியம் அன்பு நாளுக்கு நாள் நலிவடைந்து கொண்டிருக்கு. நிலைச்சி ஸ்டெடியாக ஒரே இடத்துல நிற்காதபடி, ஒரே அன்பு வைக்க முடியாதபடி இன்னைக்கு சூழ்நிலை. இவை மூன்று. முதலாவது என்ன சொன்னேன் சொல்லுங்களேன், ஊழியம் தேவனுடைய அன்பு இதெல்லாம் சேர்ந்தது, ஊழியன்றது தேவன் கூட சேர்ந்தது. ரெண்டாவது விசுவாசம். உன் மனைவி மேல விசுவாசம் கிடையாது, உன் பிள்ளை மேல விசுவாசம் கிடையாது, உன் லேபர் செய்யறகிட்ட விசுவாசம் கிடையாது, யார் மேலும் விசுவாசிக்கிறது நம்பிக்கையே கிடையாது. மூணாவது அன்பு. இவை மூன்றிலும் நீ நிலைச்சு நிக்காததுனால
நம்ம வேணான்னு சொன்னாலும் நம்ம நிலைச்சு நிற்கணும்னு நினச்சாலும் சில காரியத்தை நிற்க முடியாது. ரெண்டு காரியம் இதெல்லாம் நம்ம நிற்கிறோம் நினைக்கிறோம் ட்ரை பண்ணலாம், இது நீ நினைச்சாலும் நிற்க முடியாது. என்ன காரியம் கரெக்டாக சொல்லுங்களேன். நான் ஸ்டெடியாக அந்த காரியத்தில் நினச்சி நிற்கணும் நினச்சாலும் நிற்க முடியாது சொல்லுங்களேன். ஆசீர்வாதம், நிரந்தரமான ஆசீர்வாதம் யாருக்காவது இருக்கா? ரெண்டாவது நிரந்தரமான ஆரோக்கியம். ஆசீர்வாதமும் ஆரோக்கியமும் நீங்க கேட்டாலும் நிலைச்சு நிற்காது. ஏன்னா இவை மூன்று நீ நிலைச்சு நிற்காதனால இவை ரெண்டும் உனக்கு நிலைச்சு நிற்காதபடி இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுமே. கரங்களை தட்டி கத்திர மை சொல்லுமே. ஆசீர்வாதம், இன்னொன்று விட்டுட்டேன், சமாதானம். இவை மூன்று உங்க வாழ்க்கையில் நிலைச்சு நிற்காததுனால நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற குடும்பத்தில் சமாதானமே இல்லையே பாஸ்டர், வர வருமானம் அப்படியே போயிடுது பாஸ்டர், ஐயோ நோய்க்கே செலவு பண்ணி கொண்டிருக்கேன், எனக்கு முட்டி வலி இடுப்பு வலி நடக்க முடியல, அந்த நோய் இந்த நோய்னு சொல்லி அநேக நோய்கள் சொல்லலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ இவை மூன்றிலே கால் ஊன்றி நிற்கும் பொழுது கர்த்தர் சொல்லி இவை மூன்றும் நான் கூட கொடுக்குறேன் என்று ஒரு ஆமென் சொல்லுமே. இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில் இவை மூன்றும் கிடைக்காதபடி இருக்கு, ஆனால் கர்த்தர் இன்னைக்கு தூக்கி எடுக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை செலுத்துவோம். மீண்டும் வசனத்துக்கு வருவோம். அப்பொழுது நீ எழுந்து, இங்க தேவனோட பேசுறாரு, அந்த வெளிச்சத்தை பார்த்தபடியே அவனுக்கு உழுந்துடுறானுங்க. யாருன்னு கேக்குறாங்க. 14 படிமா, 15 படிங்க. அப்பொழுது நான் ஆண்டவரே நீ யார் என்று, அதற்கு அவர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஒரு ஆமென் சொல்லுமே. நம்ம அநேக வாழ்க்கையில் அநேக சூழ்நிலையில் ஏதோ ஒரு சூழ்நிலை தேவனை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நம் வார்த்தையின் மூலமாக, நம் சிந்தனையின் மூலமாக, நம்ம பார்வையின் மூலமாக, நம்ம பேச்சின் மூலமாக, நம்ம இருதயத்தின் நினைவு மூலமாக, உன் உணர்வு மூலமாக நாம் தேவனை துன்பப்படுத்தி கொண்டிருக்கோம். எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் துன்பமே படுத்தலைன்னு? கையில் வைங்கள. ஆண்டவரே உம்மை துன்பப்படுத்துகிற ஆண்டவரே, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நான் துன்பப்படுத்துகிறேன். என்னென்ன விஷயத்துல நீங்க துன்பப்படுத்துறீங்க? ஜபிக்கிறோமா? ஆண்டவரே நீ பார்க்க வேண்டிய, உண்மை பார்க்க வேண்டிய கண்கள் இச்சையும் ஆபாசத்தையும் வேசித்தனத்தையும் பார்த்து கொண்டிருக்கன. உன் வார்த்தையை பேச வேண்டிய நாவுகள் பொய்களும் கோபங்களும் பிதட்டுகளும் பண்ணி கொண்டிருக்க. உமக்கு ஊழிய செய்கிற என் கால்கள் தவறான பாதைக்கு ஓடிக்கொண்டிருக்கன. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை தான் அழைக்கிறார். ராமன் சொல்லுமே, ஒரு ஆமென் சொல்லுமே. வெளியே இருக்கிற ஆட்களை அழைக்கல, உன்னை தான் கர்த்தர் அழைக்கிறார். கர்த்தர் அழைக்கிறார், அவனை சொல்லுகிற நீ துன்பப்படுத்துகிற இயேசு சொல்லுங்கள, துன்பப்படுத்துகிற இயேசு அப்படி சொல்லுங்க. நான் துன்பப்படுத்துகிற இயேசு நீர் தானே சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுமே. நீங்கள் சேற்றிலிருந்து பாவத்திலிருந்து விழுந்த உங்களை கர்த்தர் முதலாவது தூக்கி எழுந்துச்சு நிற்க வைக்கிறார். படிங்க மீண்டும். நீ கண்டவைகளையும், ஒவ்வொரு செயலும் என்னை மகிமைப்படுத்த போகிற சண்டே வேணால் நீங்கள் குடும்பமாய் பைபிள் தூக்கிட்டு வரும்போது சர்ச்சுக்கு வரும்போது அவங்க பார்த்து என்ன பேசுவாங்க, அப்பா குடும்பம்னா இப்படி தான் இருக்கணும்னு, அப்பா இந்த நல்ல பிள்ளையாக இருக்கு பேர், நம்ம பிள்ளை இருக்கு பேர், வீட்டில் உட்காந்துன்னு இருக்கு பேர், இந்த பிள்ளை அழகாக சர்ச்சுக்கு போது பார்த்து நம்ம பிள்ளைய பார்த்து சொல்லுவாங்க. இதுவே ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழிச்சு அவங்க சினிமாவுக்கு போகும்போது இந்த சர்ச்சுக்கு போன ஒரு பிள்ளை இந்த சினிமாவில் பார்த்துட்டான்னு சொல்லுவாங்க. பற்றி என்ன வேலையை பேச போடுது? யார் துன்பப்படுத்துகிறோம்? தேவனை துன்பப்படுத்துகிறோம். தண்ணி இங்கெல்லாம் அந்நிய பாஷை பேசுவீங்க, அப்படியே ஆவியில் கொஞ்சம் பாட்டு வந்தாவே அப்படியே மியூசிக்லாம் போட்டோன்னே அந்நிய பாஷை தரதறையாக வரும். என்ன வார்த்தை பேசுகிறான்னு அவங்களுக்கும் தெரியாது. அந்த வார்த்தை அப்படி பார்க்கும்போது பக்கத்தில் சகோதரிக்கு இவங்கெல்லாம் ஃபயராக இருக்காங்க, உங்களுக்கு ரொம்ப வீட்டில் அதிகமாக ஜெபம் பண்ணுவாங்களோ. பக்கத்தில் இருக்க ஒவ்வொருத்துக்கும் ஒரு அவங்க ஆவியில் துதிக்கும் பொழுது துதிக்காத இருக்க சகோதரிக்கு பொறாமையாக இருக்கும், நல்லா துதிக்கிறாங்கன்னு. ஆனால் அவங்க தண்ணி எடுக்கிற இடத்துல ரேஷன் கடையில் போய் பார்த்தா தான் தெரியும், அங்கே வர அந்நிய பாஷை வித்தியாசமாக இருக்கும்.
ஒரு ஒரு வீட்டில் இருக்கவங்களை கேட்கணும், அம்மா உண்மையாக வீட்டில் இப்படி தான் இருக்காரம்மா, இப்படி தான் இருக்காங்களா வீட்டில். தேவனை நம்ம செயல்கள் துன்பப்படுத்தி கொண்டு நம் வாழ்க்கை தேவனுடைய சாட்சியை கெடுத்து கொண்டிருக்கு. ஆமா தானே? ஆனால் கத்தர் இன்னைக்கு தூக்கி எடுக்கிறார், உன்னை அவருக்கு சாட்சியாக நிறுத்துகிறார். ராமன் சொல்லுமே, அவருடைய ஊழியக்காரனாய் கத்தர் இந்த நாள் உங்களை தேர்ந்தெடுக்கிறார். சொல்லுங்கள், என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி கரங்களை தடி ஹல்லேலூயா 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 கரங்களை தடி ஹல்லேலூயா ஹல்லேலூயா என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ கரங்களை தட்டி சொல்லுங்களேன், என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே, உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. கரங்களை தட்டி சொல்லுங்களேன், உயிரோடு எழுந்த நான் வாழுவேன் உமக்காகவே, நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே இரட்சகர். கரங்களை தட்டி சொல்லுங்களேன், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே இரட்சகர். ஹல்லேலூயா கரங்களை அசைத்து ஹல்லேலூயா 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 மீண்டும் ஒருவாட்டி சொல்லுங்களேன், ஆமென் Hallelujah, Hallelujah, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே இங்க பாவம் நிறைந்த நம்மளை கர்த்தர் தூக்கி எடுத்து புனிதமான பரிசுத்தமான ஊழியத்தை உனக்காய் கர்த்தர் கையில் கொடுக்குற ராமன் சொல்லுமே. ஐயோ இந்த புள்ளெல்லாம் எப்படிடா தேராது இந்த புள்ள, சில பேர் சில பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாங்க, ஐயோ இந்த குடும்பம் அவ்வளோதான், அவங்க கனவு குடிச்சிருக்கா இந்த குடும்பம் அவ்வளோதான் சீரழிஞ்சு போச்சு, ஐயோ அவ்வளோதான் கடன் ஜாஸ்தியாச்சு இந்த குடும்பம் வீடை விடுத்துட்டு தான் போகணும். சில குடும்பத்தை பார்த்து சொல்லுவாங்க, ஐயோ இந்த குடும்பம் வேஸ்ட்டுன்னு. உங்களை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிற ராமன் சொல்லுவேன், சாட்சியை நிறுத்த நீ எந்த இடத்துல தோற்று போனியோ அதே இடத்துல உன் தலையை உயர்த்தி இவர்களோடு கர்த்தர் இருக்கிறா, இவருடைய வணங்குற தேவன் உண்மையுள்ள தேவன் என்று சொல்லும் முடியாய், கர்த்தருடைய சாட்சியா இந்த மாதம் நிறுத்த போகிறார். ராமன் சொல்லுமே, கரங்களை தட்டி கைகளை தட்டுங்களேன். எடுத்து படிங்க தானியேல் 10:11. கர்த்தர் முதலாவது என்ன பண்றாரு, உன் காலூன்றி நிற்கும்படியாக, உன் வாழ்க்கையில் காலூன்றி நிற்கும்படியாக முதலாவது எந்திரிச்சு நிற்க வைக்கிறார். எதற்காக? ஊழியம் செய்வதற்கும், ஊழியம் செய்வதற்கும், சாட்சி அனுப்பதற்கும். அந்த வசனத்தை மீண்டும் படிச்சிடத்துக்கு போவோம். அப்போஸ்தலர் 26:16. இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில், நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமானதையும் காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து முதலாவது உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும். ராமன் சொல்லுமே, உன்னை எதற்கு கத்தர் தளர்ந்து போய் விழுந்து போய் இருக்கிற உன்னை எதற்கு நிக்க வைக்கிறார்னா, எதற்கா? ஊழியம் செய்வதற்கு. ரெண்டாவதுக்கு சாட்சியோடு ஊழியம் செய்யணும். ராமன் சொல்லுமே, ராமன் சொல்லுமே, பாஸ்டர் என்ன ஊழியம் செய்ய சொல்லுவாங்க? இயேசு நாமம் சொல்லுவதே ஒரு ஊழியம். ராமன் சொல்லுமே, கத்திர நான் இன்னைக்கு நல்லா இருக்குன்னா அது ஏசப்பான்னு சொல்றீங்க பார்த்தீங்களா, உங்க உறவினர் மத்தியில், நொந்து போனவர் மத்தியில், சத்துரு மத்தியில சொல்றீங்களா, அதுவே ஒரு ஊழியம். ராமன் சொல்லுவீங்களே, கரங்களை தெரிய கத்திரமே சொல்லுங்க. இப்போ படிங்க தானியேல் 10:11. அவன் என்னை நோக்கி பிரியமான புருஷனாகிய தானியேலே, ஒரு தேவ தூதன் தானியேலை பார்த்து சொல்லுகிறான், பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்போது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன். ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின் பேர்
நீ கவனமாயிருந்து கவனமாயிருந்து கால் ஊன்றி நில் என்றான். ஒரு ஆமென் சொல்லுமே. இன்னைக்கு கர்த்தர் உன்ட்ட எதிர்பார்க்கிற காரியம் கால் ஊன்றி நிற்க போறோம். கர்த்தர் உனக்கு என்ன பண்ண போறாரு சொல்லுங்களேன். ஊழியத்திலும் சாட்சி நிறுத்த போறாரு. ஆனா உன் வாழ்க்கையில கவனமா நிக்கணும். எங்க கால் ஊன்றோம், எந்த இடத்துல நீ அன்பு வச்சிருக்கிற, எந்த இடத்துல நீ ஊழியம் செய்யற, எப்படிப்பட்ட வேலை செய்யற, எப்படிப்பட்ட அன்பருக்கு உன் கால் ஊன்ற இடத்தை நீ கவனித்து பார். இன்னைக்கு நம்ம கவனம் இல்லாதபடி போற இடத்துல தான் நம்ம என்ன பண்ணோம், ஆக்சிடென்ட் ஆகுது. ஒரு பள்ளம் தெரிஞ்சு கவனம் இல்லாமல் ஓட்டி போனோம் வச்சுங்களேன், அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆகும். இந்த புள்ள மேல சிநேகம் வைக்கிறோமே, இது வாழ்க்கை நல்லா இருக்கா? இந்த பையன் மேல சிநேகம் வைக்கிறோமே, இது வாழ்க்கை கரெக்டா இருக்கா? வராமன் சொல்லுமே, வராமன் சொல்லுங்களேன். இந்த இடத்துல வட்டிக்கு வாங்குறோமே, கவனமா இருக்கியா? இந்த இடத்துல கடன் வாங்குறமே, இது நல்லனுமா? இந்த வேலைக்கு போறமே, இது நல்லனா? கர்த்தர் நீ ஊன்ற இடத்தை கொஞ்சம் உத்துப்பாரு. உன் பேஸ்மெண்ட் சரியில்லைன்னா என்ன இருக்கும்? பில்டிங், ஒரு காமெடியில் ஒரு என்னது பில்டிங் ஸ்டாங்கு. ஆமா, இன்னைக்கு நம்ம அப்படிதான் இருக்கோம். மேல பேர் பேருக்கு நான் கிறிஸ்தவன் சொல்லுவீங்க தவிர உள்ள பேஸ்மெண்ட் சரியில்லை, வச்ச இடம் சரியில்லை. எதை சொல்ற? நீ ஜெபிக்கிற ஜபம் கரெக்டா இருக்கா? நிதானி அதை சொன்னேன், காலைல என்ன ஜபம் பண்றோம்? ஸ்தோத்திரம் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. கர்த்தர் சொல்ல கவனமா ஜபம் பண்ண, நீ என்ன வேணும்ட்டு கவனமா கேளு. சில பேர் ஜபம் பண்ண சொன்னா அவங்க சாவுக்கும் ஒரே ஜபம், பிறந்தநாளுக்கும் ஒரே ஜபம், கல்யாணத்துக்கும் ஒரே ஜபம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராமன் சொல்லுமே, கவனமாய் ஜபி, கவனமாய் ஒரு செயலை செய், கவனமா உன் பார்வையை பார், கவனமா உன் வேலையை செய், கவனமாய் குடும்பத்தை நடத்து, கவனமாய் அக்கம் பக்கத்திட்ட பேசுவதும் பழகுவதும் கவனமாயிரு. ராமன் சொல்லுமே, வாலிப பிள்ளைகள் உன் வாழ்க்கையை நீ கவனமற்று வைத்திருந்தினா, எனக்கு எல்லாம் தெரியும், நான் உஷாரா இருப்பேன், நான் ஜாக்கிரதையா இருப்பேன் இப்படி சொல்லுவீங்க, ஆனா எதுலயாவது போதகோயில போய் விழுந்துருவீங்க. ராமன் சொல்லுமே, முதல்ல ஃப்ரெண்டுன்னா சிநேகம் வரும், அப்புறம் என்ன வரும்? ஃப்ரெண்டு கூப்பிடாத, பேர் சொல்லி கூப்பிடு. சிஸ்டர் பிரதர்லாம் போய் வாடி போடி. நான் ராமன் சொல்லுமே, கவனத்தோடும் சிநேகத்தை என்ன பண்ண? ராமன் சொல்லுமே, சத்தமா சொல்லுங்களேன். மனைவி இருக்கும் போது இன்னொரு மனைவி எதுக்கு உனக்கு? கவனம் தேவை. கணவன் இருக்கும்போது இன்னொரு கணவன் எதுக்கு? அதிகமாக பேசினா அங்கே தவறு உண்டாக்கும், கவனம் தேவை. உன் பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்ட, பிஸ்னஸில் நீ போட்ட முதலீட்டத்தை எப்படி வருமானம் வரணும்னு உன் கவனம் அதில் இருக்கணும். அதை விட்டுட்டு வேற ஒரு சிந்தனை போச்சுன்னா குடும்பம் பாரம் உனக்கு வேற மாதிரி நெருக்க ஆரம்பிச்சதுன்னா காலி. என் வேலை கூட என் கூட வேலை செஞ்ச ஒருத்தர் கீழே இருக்க, அந்த பையன் நல்லா வேலை செஞ்சிருந்த பையன், திடீர்னு வேலை செய்யவே இல்லை, சரியாக கவனம் செலுத்தலை, அவனால எனக்கு பர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருந்துச்சு. அவனை கம்பெனில சொன்னாங்க, அவனை வேலையை விட்டு தூக்கி. வாருங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். சபை ஆராதனை முடிந்தவுடன் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாய் அவர்களுக்காய் தேவ ஆலோசனை கொடுத்து கடன் பிரச்சனைகளுக்காகவும் மாந்திரீக பிரச்சனைகளுக்காகவும் நோய்களுக்காகவும் விசேஷமாக எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படுகின்றன. வாருங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் விலாசம் இயேசு பேசுகிற திருச்சபை, நம்பர் 24/29 கிழக்கு கல்மண்டம ரோடு, 2வது மாடி, ராயபுரம், சென்னை 6000019, லேண்ட்மார்க் கல்மண்டம் சிஎஸ்சி ஆலயம் அருகில். ஞாயிறு ஆராதனை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. காலை 10 மணி முதல் 12:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை செவ்வாய்க்கிழமை தோறும் காலை 11:00 முதல் 1:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. எங்கள் ஊழியத்திற்கு காணிக்கையின் மூலமாய் தாங்க விரும்பினால் எங்கள் வங்கியின் விவரம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கணக்காளின் பெயர் சார்லஸ் ரோ ஆர், வங்கி எண் 2035849041 9, ஐஎஃப்சி எண் எஸ்பிஐ எண் 000226, கூகுள் பே மூலமாகவும் உங்கள் பணங்களை செலுத்தலாம். கூகுள் பே நம்பர் 7299723355. உங்கள் உதார்த்தமான காணிக்கை செலுத்தி இந்த ஊழியத்தை தாங்குங்கள்.